அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன். அன்புக்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை செதுக்கிய ஆசிரியர்களில் இன்றிலிருந்து மர்ஹூமானவர்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதில் யூசுஃபி அரபிக் கல்லூரியிலே நான் ஓதுகிற போது பூம்பாறையைச் சார்ந்த சையத் வலி ஹசரத் அவர்கள், அல்லாஹ் அவர்களை வலியுள்ளாவாக ஆக்குவானாக, அவர்களின் பாவங்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அவர்களுக்கு நசீவாக்கி தருவானாக, அந்த சையத் வலி ஹசரத் அவர்களிடத்திலே நான் ஓதிய பாடம் மராஹுல் அர்வாஹ். எல்லா பாடத்திலேயும் பிஸ்மில்லாஹை கொண்டும் அல்ஹம்துலில்லாஹை கொண்டும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் இங்கே காலல் ஃபக்கீர் அஹமத் இபின் அலி இபின் மஸ்பூத் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா தம்பி? எப்பொழுதுமே தம்பி என்றே பேசுகிற பழக்கம், நல்ல குரல் வளம். தெரியாத ஹசரத் அப்பொழுதே சொல்லுவார்கள், இது அல்லாஹவின் வேதத்தை போடும் அல்ல, ரசூலின் ஹதீஸை போடும் அல்ல, அதனால் ஒரு ஏழை சொல்லுகிறார், அதனால் அவர் இப்படி சொல்லுகிறார். மனதிலே அல்லாஹவையும் ரசூலையும் பிஸ்மில்லாஹையும் அல்ஹம்துலில்லாஹையும் ஏந்தி இந்த ஏழை சொல்லுகிறார். அந்த ஏழை சொன்னதை இந்த ஏழை சொல்லுகிறார் என்று சொல்லி காட்டுவார். நடத்துகிற பாடம் அலாதியாக இருக்கும். அல்லாஹு அக்பர். அதனத்துக்கு இந்த கண் பார்வை எப்பயுமே கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால வீட்டிலே கீரை செய்து கொண்டு வர சொல்லுவார்கள். அதனத்தவர்களுக்கு ஹிதுமத் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்கினான். கொஞ்ச மாதங்கள் அதரத்தவர்களுக்கு வீட்டிலிருந்து கீரையை செஞ்சு கொண்டு போய் கொடுக்கிற போது அதரத்தவர்கள் துவா செய்வார்கள். அந்த துவாவின் பலனை இன்றைக்கும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு அக்பர். அதரத்தை சிட்டுனா கூட இந்த காதை பிடிச்சிட்டு, என்னடா மடப்பயலே இப்படி இருக்கிறாயே என்று அதரத்தவர்கள் இன்னைக்கு அது விஞ்ஞானம் சொல்லுகிறது, காதை பிடிச்சி இழுத்தாக்கா மறந்து போனது கூட நினைவுக்கு வரும் என்று சொல்லுகிறது. அதரத்தவர்கள் சொன்னது இன்றைக்கும் நெஞ்சிலே நிற்கிறது. பாடம் நடத்துவது எப்படி என்றால், மற்றவர்களைப் போலல்ல. சுலாசி முஜர்ரதை பற்றி சொல்லுகிற போது சீபவைகி மஸ்தர் 32 இருக்கும் என்று சொல்லிவிட்டு 32 சொல்லுவார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டாலும் தெரியாது, நிஸ்தத்துன் குதிரத்துன் என்றெல்லாம் வரிசையே வரும். அந்த 32 அதரத்தவர்கள் மனப்பாடமாக சொல்லிவிட்டு அடுத்து மாணவர்களை பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி மனப்பாடமாக சொல்லணும். மாணவர்களைப் போலவே முதலிலே அந்த பாடத்தை தான் மனனமாக சொல்லி அர்த்தத்தோடு மனனமாக சொல்லி அதற்கு பிறகு மாணவர்களிடத்திலே சொல்லுகிற அந்த பண்பு உண்மையிலேயே ரொம்ப நேசத்திற்கான பண்பு. நிறைவாக அதரத்தை பற்றி சொல்றதா இருந்தா இப்படி சொல்லலாம், இன்றைக்கு ஏன் தெரியுமா மார்க்கத்தில் நிறைய குழப்பம் என்று கேட்டார்கள். இவர் சொல்றது அவர் கேட்கறதில்ல, அவர் சொல்றது இவர் கேட்கறதில்ல, ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏன் காரணம் தெரியல. அதுல நம்ம மதரசாவில் அது மாதிரி உஸ்தாதுமார்களுக்குள்ளே ஆளுங்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை இருக்கு. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம 1-5 முனாவில இருந்து கருத்து வேற்றுமையை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். மஸ்தர் அசலா ஃபேல் அசலா, ஏதோ அசல் என்று ரெண்டு பேரும் சண்டை, ரெண்டு பேரும் எதுல ஒத்துமையா இருந்தாங்க, கூஃபியின்களும் பஸ்ரியின்களும் எதுல ஒத்துமையா இருந்தாங்கன்னு சொல்லித்தரல, எதுல வேற்றுமைன்னு சொல்லி கொடுத்தோம். சண்டை போட்டே பழகுனதுனால கிதாபுகள்ல முழுக்க இஃப்திலாஃபா இருக்கிறதுனால இந்த உலமாக்கரிடத்திலையும் இஃப்திலாஃப் வந்துருச்சுப்பான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான முறையிலே வேடிக்கைகளோடு அழகான விஜயங்களை உள்ளத்திலே புகுத்துகிற ஹசரத்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவர்களின் குடும்பத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சபரே ஜமீலை தருவானாக. அல்லாஹ் அந்த குடும்பத்தை பொருந்திக் கொள்வானாக. ஹசரத்தவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த தரஜாவை தந்திடுவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.